நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிவியின் இன்றைய நாளுக்கான காலை நேர செய்திகளுடன். ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளுக்காக இணைந்து கொள்ளும் நான் கொற்றவை. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். திலீபனின் ஊர்தியை தாக்கிய சிங்களவர்களை விடுவிக்காவிட்டால் இனக்கலவரம் மூலமாம் என்று சமர்ப்பணம் செய்தார் போலீசார். வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றதாம் இலங்கை என்கின்றார் ரணில். அமெரிக்க அரசு தலைவருடன் ஒளிப்படம் எடுத்த ரணில். உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனுக்கள் ரத்தாகின்றன. இலங்கைக்கு 19 மில்லியன் டாலர் வழங்கும் அமெரிக்கா. காலநிலை மாற்றத்தால் அவதிப்படும் பிரான்ஸ். இனி விரிவான செய்திகள். திலீபன் ஊர்தியை தாக்கிய சிங்களவர்களை விடுவிக்காவிட்டால் இனக்கலவரம் மூலமாம் என்று சமர்ப்பணம் செய்தார் போலீசார். திருகோணமலையில் திலீபன் நினைவு ஊர்தியை தாக்கிய 6 சிங்களவர்களும் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இதேவேளை வழக்கு விசாரணையில் முன்னிலையாகாத தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் சே கஜேந்திரன், சட்டத்தரணி நாகாண்டீவன் உள்ளிட்ட 4 பேருக்கு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. கடந்த 17ஆம் தேதியே திருகோணமலையில் உள்ள ஜர்தாபுரம் என்ற இடத்தில் சிங்கள இனவாத குழுக்களால் தியாக தீபம் திலீபனின் நினைவு ஊர்தி தாக்கப்பட்டிருந்தது. இந்த வன்முறை சம்பவத்துடன் தொடர்புடைய 2 பெண்கள் உட்பட 6 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி குறித்த நபர்களை திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் அடையாள அணிவகுப்புக்கு முன்னெடுக்க நீதிமன்றம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அடையாளம் காட்டுவதற்காக வாதி தரப்பைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், சட்டத்தரணி காண்டீவன் மற்றும் பாதிக்கப்பட்ட இருவர் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தனர். எனினும் அன்று போலீசார் சந்தேக நபர்களை அடையாள அணிவகுப்புக்கு கொண்டுவர தவறியிருந்தனர். இதனால் அடையாள அணிவகுப்பு நேற்று வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் அடையாள அணிவகுப்பு இடம்பெற இருந்த நிலையில் வாதி தரப்பைச் சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் செயல்பாடுகளில் பங்கு கொண்டிருந்தமையால் நீதிமன்றத்திற்கு வரவில்லை. இதனால் வழக்கு எதிர்வரும் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அத்துடன் வாதி தரப்பைச் சேர்ந்த 4 பேருக்கும் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. இதேவேளை இந்த வழக்கு தொடர்பில் சீனன்குடா போலீசார் முன்வைக்கப்பட்ட முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றவியல் அறிக்கை இடையே முரண்பாடுகள் காணப்பட்டன. இதுகுறித்து மேலதிக நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்சாயினியால் போலீசாருக்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு 9:30 முதல் 11:30 வரை நீண்ட நேரம் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் மதியம் 1:30 திருகோணமலையில் சமாதான சீர்குலைவு இடம்பெறும் என கோரி போலீசாரால் குறித்த வழக்கு மீள அதே தினத்தில் விசாரணைக்கு எடுக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. போலீசாரின் வேண்டுதலை சமாதான சீர்குலைவு என்ற அடிப்படையில் கவனத்தில் எடுத்து நல்லெண்ண நோக்கில் நீதிபதி மீள மாலை 4:30 வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார். அந்த சந்தர்ப்பத்தில் கைதாகியுள்ளவர்களுக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் என போலீசார் கூறியிருந்தனர். திருகோணமலையில் பிக்குக்களால் முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்படும் எனவும் சந்தேக நபர்களை விடுவிக்க வேண்டுமென்றும் கோரிக்கை முன்வைத்திருந்தனர். இந்நிலையில் மாலை 5 மணியளவில் சந்தேக நபர்கள் 6 பேரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். தேசிய மற்றும் சர்வதேச சமூகத்தின் ஆதரவுடன் அனைவருக்கும் அமைதி மற்றும் செழிப்பை உறுதி செய்வதோடு நிலையான வளர்ச்சியை நோக்கி இலங்கையை இட்டுச் செல்வதாக அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நியூயோர்க்கில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் 78வது பொதுச்சபை கூட்டத்தில் நேற்று இரவு உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, காலநிலை மாற்றம், தொற்று நோய் பரவல் போன்ற நெருக்கடிகள் இலங்கை போன்ற சிறிய கடன் நெருக்கடி மிக்க நாடுகளுக்கு நிலையான அபிவிருத்தி இலக்குகள் மற்றும் காலநிலை முயற்சிகளை முன்னெடுப்பதில் தடையாக இருந்ததாகவும் தெரிவித்தார். உலகளாவிய வலுசக்தி மோதல்கள் பொருளாதார நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தும். அதேநேரம் விநியோக வலையமைப்பை சீர்குலைத்து உலகெங்கிலும் பணவீக்கம், உணவு பாதுகாப்பின்மை மற்றும் வலுசக்தி பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துகிறது என்றும் சுட்டிக்காட்டினார். A democratic political transition due to our deeply entrenched and resilient democratic traditions. Restoring to the re-graduation of Sri Lanka's economy, coupled with the gift of fertilizer from the United States government, which led to a bumper harvest.
அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனுக்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் நியூயார்க்கில் இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 78வது கூட்டத்தொடரில் பங்கு பெற்றிய அனைத்து நாட்டு தலைவர்களுக்கும் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் வழங்கிய இரவு விருந்து உபசாரத்தின் போதே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை மிகவும் சிநேகிதபூர்வமாக வரவேற்றதுடன் இடம்பெற்ற சிறு உரையாடலுக்கு பின்னர் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கே ஆகியோர் ஜோ பைடன் தம்பதிகளுடன் குழு ஒளிப்படம் எடுத்துக்கொண்டனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கு பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஆலோசனைக் குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. ஆலோசனைக் குழு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் தலைமையமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நேற்று கூடியது. வேட்புமனு தாக்கல் செய்துள்ள தேர்தல் வேட்பாளர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாளர் துணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் அபிவிருத்தியை மேலும் அதிகரிப்பதற்காக 19 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான தொகையை மேலதிக நிதிகளாக வழங்குவதற்கு அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. அண்மையில் நிதியமைச்சில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் வைத்தே இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான US-8 செயற்பணி பணிப்பாளர் ஹெப்ரியல் கிராஃப் இதனை தெரிவித்தார். பிரான்ஸ் தென்கிழக்கின் சில பிரதேசங்களுக்கு செம்மஞ்சள் நிற அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு பகுதிகளில் கடும் மழை மற்றும் வெள்ளம் ஏற்படக்கூடும் என பிரான்சின் தேசிய வானிலை சேவை தெரிவித்துள்ளது. குறைந்த பகுதியில் மடத்தியாளத்திற்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் நிலவி வரும் கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. காலநிலை மாற்றத்தால் பிரான்ஸ் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பிரான்சில் சில பிரதேசங்களுக்கு கடந்த மாதம் வெப்ப சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மழை மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பிரான்ஸ் மக்கள் பொருளாதார ரீதியில் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திலீபனின் ஊர்தியை தாக்கிய சிங்களவர்களை விடுவிக்காவிட்டால் இனக்கலவரம் மூலமாம் என்று சமர்ப்பணம் செய்தார் போலீசார். வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றதாம் இலங்கை என்கின்றார் ரணில். அமெரிக்க அரசு தலைவருடன் ஒளிப்படம் எடுத்த ரணில். உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனுக்கள் ரத்தாகின்றன. இலங்கைக்கு 19 மில்லியன் டாலர் வழங்கும் அமெரிக்கா. காலநிலை மாற்றத்தால் அவதிப்படும் பிரான்ஸ். இத்துடன் உதயன் டிவியின் காலை நேர செய்தி அறிக்கை முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் எமது இரவு நேர செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.